கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிறேன். நான் ஓயர் கூட ஒரு கிளாஸுக்கு போகாமல் தான் படித்து பாஸ் பண்ணி இத்தனைக்கு எங்களோட கிளாஸ்லையும் ஸ்கூல்லையும் நம்மளுக்கு யாருமே வந்து இப்படி கூட்டிகிட்டு போய் பிடிச்ச மாதிரி எடுத்து தந்து பிடிச்ச மாதிரி எனக்கு தேவையான பள்ளிக்கூட திங்ஸ் எல்லாம் சரி கதைப்பமே நம்ம அவங்க வீட்டை மாதிரி போவோமே வாங்கம்மா அம்மா அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். இன்றைய பார்த்தீங்கன்னா பருத்தி துறையில் எங்களுடைய வீட்டு தான் நாங்கள் நிற்கிறோம். இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு நாளைக்கு முதலே வந்து ஒரு ஹெல்ப்பிங் வீடியோ ஒன்று நாங்கள் போட்டிருப்போம் தானே. அப்போ நாங்கள் அது சம்மந்தமான ஒரு வீடியோவை தான் இன்றைய தினம் இருக்கும். பெத்திலக்கணியில் இருந்து அந்த 18 வயசு தங்கச்சி கதைச்சிருந்தா இன்றைய தினம் அண்ணா அங்கன்ற கடையில் வந்து ஒரு சில உடுப்புகள் வந்து எடுக்கலாது. அதுவும் வந்து நோமலான கடை தானேன்னா இருக்குது இங்கே அப்படின்னு நாங்கள் பருத்துரைக்கு அப்படின்னு சொன்னால் வந்து விரட்டாண்ட மாதிரி கேட்டிருந்தா. அப்போ நான் அந்த தங்கச்சியை சொல்லியிருந்தேன். அது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைண்டா, நீங்கள் தாராளமாக உங்களோட அம்மாவோட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் தேவையான உடுப்பை நாங்கள் வேண்டி தருவோம் என்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்போ அவங்களும் வந்து நார்மலாக வந்துட்டாங்கண்ணே. அப்போ நாங்கள் அதனால் அவங்கள தான் நாங்கள் கூட்டிக்கொண்டு என்னென்ன மாதிரி உடுப்பு தங்கச்சி உங்களுக்கு பிடிக்கும் என்ற வந்து நாங்கள் வேண்டி கொடுக்க போகிறோம். ஏன்றதுனா உண்மையில் நாங்கள் ஒரு சில பேர் யோசிக்கலாம், நாங்கள் இங்கே இருந்து உடுப்போல் அம்மா அம்மாவுக்கள் நிற்கிற மாதிரி வேண்டிக் கொண்டு போகலாம். ஆனால் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேண்டி கொடுத்தா ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லைன்னா. ஓ நார்மலாக அம்மா வந்து அந்த வீடியோ வந்து பார்க்குற குறைவு அன்றைய தினம் கூட நான் நினைக்கிறேன் அம்மாண்ட கண்ணுக்கு வந்து சரியான மாதிரி உடம்பா தெரிஞ்சிருக்கு போட வளர்த்தியோ. அப்போ நாங்கள் இருக்கா நார்மலாக கண்ணாடியும் உண்டு அம்மாவுக்கு வேண்டி கொடுக்கத்தான் வேணும் கட்டாயம். முன்னுக்கு வாங்கி தந்தானே. கொஞ்ச நாள் போக வீலே யூடியூப் சேனல் செய்வீன மட்டும் நினைக்கிறேன். ஏன்டா அவ்வளோ தூரத்துக்கு கதை கொஞ்சம் கூடவே இருக்குது சரிதானே. அப்போ அந்த தங்கச்சியும் அம்மாவும் அதில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் அவங்களையும் கொஞ்சம் கூப்பிட்டு என்ன மாதிரி என்ற முதல் கதைப்போம் கொஞ்சம் வேணும். வாங்க தங்கச்சி வாங்க. வணக்கம் தங்கச்சி. அம்மா வணக்கம். அம்மா கொஞ்சம் டல்லாகிட்டேன். சரி இவங்க தான் வந்து அவங்க. அப்போ நாங்கள் வந்து அவங்கள வந்து கூட்டிக் கொண்டு போகிற வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை நிற்கிற ஆட்டோவில் தான் நாங்கள் வந்து கூட்டிக் கொண்டு போகிறோம். தங்கச்சி நீங்கள் என்ன பதில் இப்போ காலமாக சொல்லியிருந்தீங்க? நான் கதை கேட்க அந்த உடுப்பு கதை கேட்க சொல்லியிருந்தீங்க, அது என்ன மாதிரி? அது வந்து நான் சொல்லியிருந்தேன் தங்கச்சி, நீங்கள் அங்கேருந்து பஸ் காசெல்லாம் செலவழித்து நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல உடனேமே வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. இல்லைன்னா இங்கால என்றால் நல்ல உடுப்புகள் எல்லாம் இருக்கும், ஏன்டா அங்கே வந்து உடுப்புகளும் கொஞ்சம் விலையும் மற்ற ஒரு சில உடுப்புகள் வந்து கொஞ்சம் ஃபெட்டராக எடுக்கலாது அப்படி சொன்ன உடனேமே நான் ஜோதிச்சேன். அப்போ சரி அவங்கள கூப்பிட்டு நல்ல மாதிரி உடுப்புகள்லேருந்து என்னென்ன தங்கச்சிக்கு வேணுமோ ஒரு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அது நான் கடைசி முடியில் வந்து யார் யார் இந்த தங்கச்சிக்கு வந்து உதவி செஞ்சாங்கன்ட்டு ஃபுல் விவரத்தை வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நான் இப்போ இதில் கணக்கு கழிச்சு கொள்ளாமல் இந்த தங்கச்சியின் ஆசையை வந்து கண்டிப்பாக நாங்கள் நிறைவேற்றணும். ஏன்னா ஒரு வேளை அம்மாவோ அம்மாக்களை கொண்டு நாங்கள் உடுப்படுத்து கொடுத்தா ஒரு சில நேரங்களில் அளவில்லாமல் இருக்கும், பெருசாக அவங்களுக்கு பிடிக்காமலும் இருக்கும். இதென்று சொன்னால் உண்மையில் கனநாளைய பிறகு அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம அப்போ நாங்கள் போகிறோம் தானே இப்போ செலக்ட் பண்ணி அந்த பிள்ளை. அப்போ தங்கச்சிக்கு என்ன மாதிரி சந்தோஷமே உடுப்போம் ஆ இன்றைய கொஞ்சம் சிரிக்க பார்க்க எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக தாங்கடா. சரி அப்போ நாங்கள் எங்கள்ட சேனலுக்காரன் பெஸ்ட்டாக வாரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ நாங்கள் பருத்துறையில் கூட்டிக் கொண்டு போய் அவங்களுக்கு எந்த கடையில் தங்கச்சி உங்களுக்கு உடுப்படுத்து தருவோம்ன்ட்டு நாங்கள் கடையை முத காட்டுவோம். அப்போ அவங்களுக்கு இல்லைன்னா இந்த கடையில் போய் உடுப்படுக்க சொன்னாலும் சரி. முதலாவது நாங்கள் அந்த லுக்கட்மி கடையில் கொண்டே கூட்டிக் கொண்டே காட்டுவோம். அந்த உடுப்பு கடையில் ஒருவேளை உங்களுக்கு ஏற்ற உடுப்பு செட் ஆகாட்டால் நாங்கள் பக்கத்து கடையில் கொண்டே உடுப்புகள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே. அப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஆட்டோவில் வந்து விளக்கிடுவோம். இப்போ உள்ளே தெரியும் தானே பொம்பளை பிள்ளைகள்னு சொன்னால் நார்மலாக கொஞ்சம் மினக்கட்டு தான் பார்ப்பாங்க உடுப்பு. அப்போ நாங்கள் உள்ளுக்கு அவங்களை கொண்டே சேஃப்டியாக விட்டுட்டோம். உடுப்பு எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி கொண்டிருக்கணும். என்ன மாதிரி உடுப்பு எல்லாம் வந்து செலக்ட் பண்ணினோம்ன்ற நார்மலாக நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளவும் உள்ள வாங்குவோம். வணக்கம் போஸ், வணக்கம். எப்படி சிவம்?
இந்த ஒரு பொண்ணை எடுப்பினமோ இல்லை என்ன மாதிரி பிரச்சனை இல்லையா? ஓ, வேறு கடைக்கு போகலாம். மாடலிங் வேறு இருக்குது. அண்ணா, வேறு மாடல் ஒன்றும் இல்லையா? இல்லை, நான் உடுப்படுத்து காட்ட வேண்டிய விரும்புகிறேன். இந்த செலெக்ஷனை கொஞ்சம் பாருங்க. அதில் உண்டு, இதில் உண்டு. எனக்கு தெரியல, அவங்களுக்கு ஓகே சார். ஓய், கமராமேன் உங்களை புஸ்தகம் தான் காட்டுறேன். ரெண்டு பேர் உடுப்பு காட்டுங்க அண்ணா. தங்கச்சி, அவசரம் இல்ல, வேற மாடல் எதுவும் பார்க்கணும்னாலும் பார்த்தெடுக்கலாம். சரியா? இல்லை, நார்மலாக எதுவும் வேறு பிளவுஸ் சோல் நிறைய உங்களுக்கு தான் தெரியுமே, பார்த்து எடுங்க. எனக்குண்டா ஓகே, கலர் எல்லாம் ஓகே எடுக்கிறது. மடிவான பிள்ளைக்கு எத்தனை காட்டுவானு? அஞ்சு அஞ்சு இஞ்சாடா கலர். இது நல்லா இருக்கும் போல. அதான் சொல்றேன், உரிமையாளர் தான் வேணும். பிடிக்கலையாம்பா? எந்த மாடல் தம்பி? அந்த 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 சோப்பில் கொடுது, அந்த சோப்பை பற்றி கொடுது. சரி, நாங்கள் என்ன மாதிரி ரெண்டு நார்மலாக பார்த்து செலக்ட் பண்ணக்கு அப்புறம் பார்ப்போமே. என்ன? சரி, ஓகே. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உடுப்பு எடுத்துட்டோம், ஒரு கொஞ்சம் உடுப்பு தான் எடுத்து. நாங்கள் இப்போ நாங்கள் லவ் அட் பேக்கில் வந்திருக்கிறோம். வாங்கய்யா, என்ன தேவைன்னு சொன்னால் பார்த்தீங்கடா, உடுப்பு பேக்குகள், உடுப்பு பேக் வந்து வேறு தேவையானதுகளை நாங்கள் வேண்ட போகிறோம். வாங்க, என்ன வேணும் அடுத்ததாங்க ஜி? பேக் எடுத்துட்டீங்களாண்ணே? ஆ, அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் தங்கச்சி செலக்ட் பண்ணின பேக். சரிதானே? ஆ, ஓகே. அங்கால ஆ என்னது பார்க்குறீங்க? குறைஞ்ச ஒரு 4-5 நாளைக்கு வேணுமே. என்ன தண்ணி
தங்கச்சி வேற என்ன வேற ஒண்ணும் தேவையில்லையா? அது இருக்காம் இருக்காம் தங்கச்சிக்கு இருக்காம். தங்கச்சி என்ன குடை வேணுமா? ஒரு குடையுண்டு காட்டுங்க, நல்ல வடிவான குடையுண்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காட்டுங்க. பாவம் இந்த இவ்வளோ குடையிலையும் எது பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ தங்கச்சி என்ன வாங்க தயவு செய்து இந்த பொம்பளை பிள்ளைகள் அவையில விட நாங்கள் உடுப்பு கடையில் அங்கே இங்கே தெரியக்கூடாது. ஒரு நாள் பத்தாது என்ன பிள்ளை அம்மா அம்மா சுண்ட உடனே பிடிச்சிட்டேன். உண்மையா இந்த இவ்வளோ கடையில் தெரிஞ்சிட்டோம். உடனே பார்த்து எடுத்தேன்னா இந்த குடையத்தான் மக்கண்டு ஆ பாமுக வடையாக போட்டேன். இது என்ன பிள்ளை வித்தியாசம் கிடையாது. எனக்கு நினைது ஓகே தங்கச்சி கூட இங்க புரோம்பேரன் மனம் ஒரு குழாங்கு என்ற உண்மை தெரியுமோ? இந்த பார்த்தீங்கண்டா முதலாம் இடத்தை வந்து பெற்றுக்கொண்டா அவங்க என்ன பேர்? சரி அப்போ கூட எடுத்துட்டீங்களே சரி ஓகே. நாங்கள் இப்போ இதில் தேவையான கொஞ்சம் வேண்டியிருக்கிறோம். ஓ அதில் நோமலா காடி நாங்களானு சரி எங்க என்ன நாங்கள் தொடர்ச்சியாக வந்து முழுமையாக எல்லாத்தையும் வேண்டிட்டு பாப்போம். என்ன என்ன சந்தோஷமாக இருக்கிறீங்களே? சரி சரி ஓகே. பார்த்தீங்கண்டா உண்மைக்குமே நாங்கள் அவங்கள அப்படியே நல்ல மாதிரி உடுப்போலேருந்து அப்படியே ஜேர்மனில் இருக்கிற ஒரு அண்ணா தான் சொல்லியிருந்தார். தம்பி அப்படியே நாங்கள் தர நிதியில் கொஞ்சம் பொதியையும் கொஞ்சம் மாதிரி வேண்டிக் கொண்டு வாங்கின்ற மாதிரி இப்போ உடுப்போட்லேருந்து எல்லாமே எடுத்துக்கொண்டு அப்படியே அவங்களையும் கூட்டிக் கொண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வாசல்லாம் வந்து நாங்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு நாங்கள் நடந்து கொள்ளணுமே நம்ம உண்மையிலேயே உடுப்புகளுக்கு வந்து இத்தனை அஞ்சாறு கடையண்டு ஏறி ஏறி இறங்கி என்ன அவங்களுக்கு பிடிச்சமே இல்லை உடுப்பு எடுக்கணும். அப்படியே பார்த்திங்கன்னா முக்கியமாக சாப்பாட்டு பகுதிக்கான பொதிகள் வந்து கண்டிப்பாக போகணும். அப்போ அதனால் நாங்கள் பொதியையும் நாங்கள் வேண்டி கொண்டு நாங்கள் நாங்கள் அவங்கள் மூலமாகவே கொஞ்சம் நாங்கள் கதைப்போமே நம்ம அவங்கள வீட்டை முதல் போவோமே என்ன போங்கம்மா. அம்மா வந்து கண்டிப்பாக தேவை என்னதுக்காண்டா கொஞ்சம் சிரிக்கிறாரு என்ன கவலையில் இருக்கிறேன் வீட்டுக்காரர் என்ன கதை பொடி உள்ளே சத்தம்னா இருக்கீங்களோ இல்லையா? மழை தானே வாங்க இப்படி வைக்கவா கதிரை இல்லையா வர உண்டா இருக்கு ஒரு கதிரையா இருக்கு. அப்ப அப்படி இருப்போமே அப்ப இது உள்ள இதில் வையுங்கம்ம. சரி ஓகே. பார்த்தீங்கன்னா உண்மையாக்கையுமே நாங்கள் நல்ல மாதிரி எல்லாமே வந்து இந்த அம்மாக்கள் இந்த வீட்டை வந்து நாங்கள் சேர்ந்துட்டோமேண்ணே. இவங்களை கூடுதலாக புதுசாக வார நீங்கள் மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பெத்தலக்கேணி இடமும் சரியான மாதிரி இந்த இடம் பெத்தலக்கேணி முள்ளியான் என்னத்துக்காண்டு முள்ளியாண்டு வந்தது மெயினாக பெத்தலக்கேணின்னு சொன்னால் தெரியுமேண்ணே உண்மைக்குமே எப்படி இருந்த இன்றைய நாள் தங்கச்சி? இன்றைய நாள் வந்து நல்லா இருந்துச்சுன்னா என்ன சொல்றது இப்படி வந்து எங்களுக்கு யாருமே வந்து இப்படி கூட்டிட்டு போய் பிடிச்ச மாதிரி எடுத்து தந்து பிடிச்ச மாதிரி எனக்கு தேவையான பள்ளிக்கூட திங்ஸ் என்னாலும் சரி வீட்டு உடுப்புனாலும் சரி எடுத்து தந்து இப்படி யாருமே செய்ததில்லை. இதுதான் எங்களோட எந்த வாழ்க்கையில வந்து இதான் முதல் இப்படி ஒரு நாளை வந்து நான் மறக்கவே மாட்டேன். இதுதான் எந்த ஒரு லைஃப்ல ஒரு முதல் நாள் இன்றைக்கு நாங்கள் இப்படி நார்மலாக நாங்கள் அந்த நீங்கள் தேவைன்னு சொன்னீங்க தானே ஒரு கொப்பி ஒன்று வேண்டி நாங்கள்ல அது மட்டும் சொல்லுங்கள் என்ன வெளியாண்டு ஒரு கொப்பி மட்டுமே அந்த கொப்பி வந்து ஒரு கொப்பி
வந்து 450 ரூபா ஒரு கோப்பி. இல்ல இல்ல, லாஸ்டா போய் வேண்டிய நாங்கள் உண்டு. நீங்க சொன்னீங்க தானே தெரியுமா, அந்த ஒரு வருஷ காலமாகவோ அரை மாசம் காலமாக. இப்போ நான் ஏஎல் படிக்க துவங்கி வந்த ஒரு வருஷம் ஆயிட்டுது. நான் வந்து அந்த பாஸ் பேப்பர் புத்தகம் வேண்டோனும் வேண்டோனும் வந்து கிணனாலாக முயற்சி செய்துட்டே இருந்தேன். ஆனால் அந்த அளவுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரையில. ஆனால் இந்த அண்ணா வந்து விடியப்புறம் கூட்டிகிட்டு போய் அந்த புத்தகத்தின் விலை 1780 ரூபா. நான் கிணன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த புத்தகத்தை வாங்கி தந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் மற்றது இன்றுவிலே நாம் வந்து சொல்லியிருப்பேன். உண்மைக்குமே அவங்க சொன்ன வார்த்தை வந்து எப்படின்னு சொன்னால், அண்ணா நீங்கள் வர்றேன்டா வாங்க அண்ணா இங்கே வெத்தலை கேணிக்கு, ஆனால் ஒரே ஒரு உடுப்பு கடை தான் எங்கால சைடில் இருக்குது, அதுவும் தாங்கள் விருப்பப்பட்ட உடுப்புகள் ஒன்றுமே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாதண்ணா, நாங்கள் அதனால் உங்கள் இடத்தே வந்தோன்னா கொஞ்சம் பருத்துறையிலன்னு சொன்னால் கொஞ்சம் கணைய கடைக்கு கடைகள் வந்து நிறைய இருக்குது. அப்போ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நாங்களும் வந்தோம்டான்னா நிறைய நாள்னா விருப்பமான உடுப்புகள்லேருந்து எல்லாமே. அப்போ அதனால் நாங்கள் ஒன்று ஒன்றாக வந்து பார்த்து பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் என்று சொல்லியிருந்த உடனேமே எனக்கு அந்த வார்த்தை வந்து டகண்டு டச் பண்ணிட்டு மனசில். அப்போ உடனே வந்து அம்மாவுக்குன்னு நான் சொல்லியிருந்தேன், அப்போ என்ன மாதிரியம்மா நாங்கள் உடுப்புகளை எடுத்துக்கொண்டு கொடுக்குற நேரம் அந்த தங்கச்சி வந்து இப்படி சொல்லுதா, அப்போ நாங்கள் கூப்பிடுவோமான்றதில் பஸ்ஸில் வந்த கையோடய நாங்கள் ஆட்டோவில் போய் ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி ஒரு மாதிரி தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துருக்குறேன். அம்மோ நாங்கள் எல்லாருமே இந்த பிள்ளைக்கு தேவையான என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையுமே இந்த குறைவில்லாமல் வாங்கி கொடுத்தோம். அதுக்கும் சந்தோஷமாக தனக்கு பிடிச்சதெல்லாம் அப்படின்னு அவள் அந்த வாங்க பின்னுண்டவா எவ்வளோ வருதா அப்படின்றலாம் யோசிச்சு நாங்கள் சொன்ன ஒன்றுமே இல்லை, எங்கள் தேவையானது என்னவோ உங்களுக்கு பிடிச்சதை எடுங்கொண்ட பார்த்து பார்த்து வாங்கினா எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது. உண்மையில இப்போ கேட்டதை தானே வாங்கினவா பார்த்து பார்த்து. அம்மாவுக்கு இன்றைய நாள் என்ன மாதிரி இருந்தது? அன்றைய தினமும் கூடுதலாக என்னோட கதைக்கிறார்கள் கேட்டவா, என்ன அம்மா ஒன்றும் பெருசாக கதைக்க மாட்டாவா, என்ன அம்மாவுக்கு எது நிறைய கவலையில் இருக்கான மாதிரி கேட்டுருந்தினா. இந்த 7 வருஷம் நான் ரொம்ப கவலையாக இருந்தேன், எங்களுக்கு யாரும் ஹெல்ப் செய்ய மாட்டாங்களா ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நான் நிறைய கவலையோட என்ன பொம்பளை பிள்ளைய வச்சு நான் என்னென்று இவ்வளோ படிப்பு செலவை நான் என்னென்று கொண்டு செல்ல போகிறேன் சரியான கவலைப்பட்டு நான் அழுது பிள்ளையோட பதட்டத்தில் இருக்கும்போதான் இப்படி அந்த தொடர்பு கிடைக்குது. உண்மையாக அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும், உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். இவ்வளவு காலம் எங்களுக்கு இல்லாத ஒரு மகிழ்ச்சியை இவ்வளவு ஒரு இந்த பிள்ளைக்கு இந்த உடுப்புகள் படிப்பு சம்மந்தமான இந்த கொப்பியெல்லாம் நான் நான் வேண்டி கொடுக்க சரியாக கஷ்டப்பட்டேன். அணுவாளம்மா கொப்பி இல்லை மனப்பா பிள்ளை அந்த எழுதி வச்சிருந்த மிச்ச த உரை ஒற்றியை எடுத்து அவ கத்திரிக்கோளால் வெட்டி கட் பண்ணி அதை ஒரு கொப்பியை அடுத்து எனக்கு காட்டிட்டு உரையை போட்டு வந்தால் அதை அப்படி போவா. அது சரியான எனக்கு அழுவை பதில் சரியான கஷ்டமாக இருக்குது. நான் தேடிக்கொண்டு இருந்தேன் நாங்களோட கடவுளாக உங்களையும் அனுப்பி இவங்களையும் அனுப்பி இவங்களும் இவ்வளவு 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்து சரியான சிரமப்பட்டு எங்களை இந்த உதவியை செய்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நான் ஹெல்பிங் வீடியோ எடுத்த அண்டு செல்வா ஆண்டி லண்டனில் இருக்கிற அவங்க தான் சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக ரூபன் நான் ஒரு 30,000 ரூபா பணம் கொஞ்சம் நிதி கொஞ்சம் அனுப்பிடுறேன், நீங்கள் அந்த காசில் வந்து நீங்கள் அவருக்கு தேவையான உடுப்புகள் புத்தகங்கள் இருந்து எல்லாமே வந்து நீங்கள் வேண்டி கொடுங்கன்ற மாதிரி உடனே வந்து அந்த ஆண்டி வந்து சொல்லியிருந்தா. மற்றது வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நல்ல மாதிரிக்கு படிப்பில் சரியான மாதிரிக்கு ஊக்கம் எடுக்கட்டாம், படிப்பு தானம் வாழ்க்கையில் வந்து கடைசி மட்டும் ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமே. அப்போ படிப்புகளை வந்துக்கிட்டே இல்லை நீங்கள் குழப்பறது இல்லை. மற்றது வந்து ஒரு சில ஆண்டிமாரும் வந்து கதைச்சிருக்கணும், அந்த மாதாந்தம் வந்து கொஞ்சம் தாங்கள் நிதி கொஞ்சம் தாரம் அந்த டியூஷன் காசை கொஞ்சம் ரூபன் உங்கண்ட மூலமாக நாங்கள் தர்ற பணத்தை நீங்கள் கட்டுக்கொண்ட மாதிரியும் ஒரு சில பேர் வந்து கதைச்சிருந்தேன். சரிதானே, கதைச்சேன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேணும். ஏன்னா அந்த பிள்ளை படிப்பில் ஒரு ஆர்வமாக இருக்குது. இந்த பொருட்கள் வாங்கிக்கு எனக்கு தெரிஞ்சு கொண்ட விஷயம் அந்த ஒப்பியலை வாங்கிக்கையும் அந்த விலை குறைஞ்சதாக எதிர்பார்க்குது, தான் குறைஞ்சதாக வாங்குவோம் என்று சொல்லி அப்படி இருந்து நான் பார்த்து பார்த்து எல்லாமே கொடுக்க அந்த புத்தகத்தை எடுத்ததும் அவளுக்கு அந்த சந்தோஷம் வந்துட்டுது. இந்த ஒரு புக்கு வாங்க நான் 1 வருஷமாக நான் இருந்தேன் நான் சொல்லியிருக்கேன். நான் சரியான ஒரு கவலை இடமாக இருந்து இப்படியும் ஒரு உறவுகள் இருந்திருக்குதே என்று இந்த கஷ்டத்தோடு பார்த்து இந்த பிள்ளைக்கு படிப்புக்கு கூடுதலாக உதவி செய்தால் சந்தோஷம். மற்றது நீங்கள் இந்த சொன்னீங்க தானே ஏதோ காணி பிடிச்சி அடைக்கலாம்னு சொல்லியம்மா, அது என்ன மாதிரி பிடிச்சி அடைக்கலாமா? ஒரு காணி இருக்குது நாங்கள் பிடிச்சி அடைப்போம் இல்லைன்னா
சரி, நான் உங்களுக்கு ஒரு மூன்று நாள் மாதிரி டேட் ஒன்று தரேன். நீங்கள் பிடிச்சி அடைச்சதுக்கு அப்புறம் இருக்க நீங்கள் வேறு யார்ட்டையும் ஃபோனில் இருந்துன்னு சொன்னாலும் கால் பண்ணுங்க. உங்கள்கிட்ட பெரிய ஃபோனும் நோமல் ஃபோனும் இல்லைத்தானே? அப்போ நீங்கள் வேறு யார்ட்டையும் ஃபோனில் இருந்தால் இந்த ஃபோன் நம்பர் இருக்குதான் உங்கள்கிட்ட? நீங்கள் அதில் அதோட நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா நான் வந்து காணியை பார்த்துட்டு ஒரு அடுத்த ஒரு நடவடிக்கை எங்கள் உறவுகள் கொஞ்சம் பேர் இருக்கணும் தானே, நாங்கள் சரியான மாதிரிக்கு முடிவெடுத்து நாங்கள் செய்கிறதா வேணாமான்னு நாங்கள் முடிவெடுப்போம். சரியான பார்த்தீங்கன்னா இங்கே வெத்திலக்கணியில் சரியான மாதிரிக்கு மழை நோமலாகாதீங்களா? பெஞ்சுண்ணான்றக்கு இங்கே வர கதிரக்கூட இல்லை. அப்படி இருந்தும் ஒரு சில உறவுகள் வந்து கேட்டிருந்தேன்னா, தம்பி என்ன நீங்கள் வீடியோ எடுத்து போட்டிருக்கீங்க என்ன மாதிரி தம்பி, நம்பலாமா அவங்களை கஷ்டமோ என்னென்று மாதிரிக்கு ஏன்டா என்ன தம்பி பெரிய வீடுகளாக எல்லாம் இருக்கிற மாதிரி? உண்மையில் ஒரு சில பேருக்கு இந்த வெத்திலக்கணி இடத்த வந்தவங்களை பற்றி நான் விசாரித்து பார்த்தாலே வந்து கண்டிப்பாக தெரியும், சரியான ஒரு வறுமையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த தங்கச்சியும் இந்த அம்மாவும். நாங்கள் பொய்யான ஒரு பதிவை வந்து நாங்கள் ஒரு காலமே வந்து நாங்கள் பிழையாகவும் நாங்கள் கண்டிப்பாக செய்ய மாட்டோம். அப்படி பிழையாக எனக்கு தெரிஞ்சால் நான் இந்த வேலையை வந்து நான் செய்ய மாட்டேன். நான் எனக்கு பிழையாக தெரிஞ்சால் மெயினாக வந்து நான் இந்த வீடியோ எடுத்தது தங்கச்சின்ற படிப்பு முக்கியமாக ஒரு விஷயம்ன்றது தான் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி போட்டு நான் அம்மாவுக்கு சொல்லி சரியான மாதிரி கவலைப்பட்டேன். அம்மாவும் அன்றிரவு வீடியோ பார்த்துட்டு தங்கச்சி அழுது கொண்டிருக்கு, அம்மாவும் அழுது போனேன். நானும் உண்மையாக அழுதுட்டு சொன்னேன் நானுடைய மகன் ஆக்களுக்கு, தம்பி அப்படி உதவி தான் எங்கள் உறவுகள் அப்படி செய்யாட்டாலும் கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு படிப்புக்கும் சாதாரணமாக அந்த போடுற உடுப்புக்கும் ஏதாவது ஒரு கேள்வி கண்டிப்பாக நாங்கள் செய்ய வேணும். அந்த பிள்ளையை பார்க்க சரியான கஷ்டமாக இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நான் பார்க்கல தான் எங்கள் இதில். மற்றது இந்த இடத்துக்கே நான் புதுசாக தான் இந்த இடத்துக்கு வந்துக்கணும். இவ்வளோ உத்தேசம் இந்த உறவுகள் இப்போ இருக்கிற வீடே அது வேறு ஒரு வீட்டிலனா இருக்குது. அதில் நாங்கள் முதல் வந்து நாங்கள் பதிவு செஞ்சு நாங்கள் நானும் வந்த இடத்தை நோமலாக ஒரு இடத்தை விசாரித்த போது அதை சொல்லிச்சினேன். அப்போ உண்மையன்றதை நாங்கள் நம்பி சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செல்வா ஆண்டி ஃபேமிலி இருக்கிறா தானே லண்டனில் இருக்கிறவா? இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல நீங்கள் கடமைப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு அந்த புத்த வேக்கிலேருந்து உடுப்புகள்லேருந்து கொப்பியிலேருந்து பேனையிலேருந்து எல்லாமே வேண்டி தந்துக்கான அவங்களுக்கு நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்க அந்த ஆண்டிக்கு? இப்போ வந்து படிக்கிறேன்டா கூட சாப்பாடு அந்த பசதியாக கூட இப்போ காசு தர மாட்டாங்க. ஆனால் எனக்கு அதுக்கும் உதவி செய்து நான் போடுறதுக்கு உடுப்பெல்லாம் எடுத்தந்து இப்படி நான் படிப்பில் ஆர்வம் இருந்து நான் எத்தனையோ நாள் டியூஷனுக்கு போகாமல் டியூஷன் காசு கட்டாமல் படிக்கிறதுக்கு கொப்பி புத்தாமல் வேண்டிலாம் பாஸ் பேப்பர் வேண்டாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் எங்களை வீடியோ பார்த்தோன்னே மற்றாக்களை என்ன நினைச்சினமோ தெரியலை. ஆனால் நான் ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து இவ்வளவு தூரம் அந்த கண்ணீரில் எனக்கு மட்டும்தான் கவலை தெரியும். எத்தனை நாள் நான் எத்தனை கஷ்டப்பட்டு படித்து வந்திருக்கிறேன்ட்டு நான் ஓயல் கூட ஒரு கிளாஸுக்கு போகாமல் தான் படித்து பாஸ் பண்ணி இத்தனைக்கு எங்களோட கிளாஸ்லையும் ஸ்கூல்லையும் நான் தான் நல்லாவும் படிக்கிற புள்ள. என்னோடய பெரிய ஃபோன் இல்லை சின்ன ஃபோன் இல்லை அப்படின் தான் படிக்கிறேன். ஆனால் அப்படி இருக்கிற எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து பார்த்து அந்த பிள்ளைக்கு கொப்பி புத்தகம் என்ன படிக்கிறதுக்குரிய புத்தகம் பென்சில் பேனை பாஸ் பேப்பர் இப்படி உடுப்பு அந்த பிள்ளை டியூஷனுக்கு போட்டுட்டு போகிற உடுப்புகள் ரெண்டெல்லாம் நீங்கள் இப்படி பக்குவமாக சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் படித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வருவேன். அதோட எனக்கு இந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த உடுப்பு வாக்கிலிருந்து புத்தகம் எல்லாத்தையும் வந்து கொடுத்த அந்த செல்வா ஆண்டிக்கு வந்து மனமார்ந்தோறும் நன்றியை சொல்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நிதி கொஞ்சம் கொடுக்க சொல்லி ஜெர்மனிலேருந்து தான் போகிறங்க வரேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இலங்கை குடும்ப சட்டியைச் சேர்ந்த ஜெர்மனி இல் வசிக்கும் பத்மா ஃபேமிலி கொஞ்சம் நிதி கொஞ்சம் தந்தாங்க தானே தங்கச்சி? அதில் தான் 6000 ரூபாக்கு கொஞ்சம் பொதி வேண்டினேன். இதை எண்ணி பாருங்க இவ்வளோ இருக்கின்ற மாதிரி. பத்மானந்தமா ஜெர்மன் 19000 இருக்கா? 6000 ரூபாக்கு பொதுவு பண்ணது. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து செலவுகளுக்கு ஏதாச்சும் தேவைன்ற இந்த மனசு வந்து யோசிச்சுது. டியூஷன் ஃபீஸ் எத்தனை மாதங்க சொன்னவங்களா உங்களுக்கு? அப்போ நீங்கள் அதை இந்த காசை நீங்கள் என்ன செய்வீங்க தங்கச்சி? கண்டிப்பாக டியூஷன் காசுக்கு வந்து இதண்டு டியூஷனுக்கு போகிறதுக்கும் கல்லூக்கூடம் போகிறதுக்கும் எனக்கு பஸ் காசு எல்லாத்துக்கும். எப்படி நம்புறேன் நான் டியூஷன் காசு கட்டிட்டீங்களாண்டு? அனுப்பிடுங்களா? வேற யார்ட்டையும் போன்ல இருந்தாலும் அனுப்பிவிடுங்க கட்டாயமே.
மற்ற வந்து அப்போ இவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க பத்மானந்தன் ஃபேமிலிக்கு வந்து? நான் படிக்கணும் வந்து நீங்கள் இவ்வளோத்துக்கு நிதியை எனக்கு தந்து உதவி செய்திருக்கிறீங்க. நான் கண்டிப்பாக எனக்கு நான் இத்தனைக்கு எனக்கு ஒரு வருஷம் இருக்குது எக்ஸாம் எழுதுறதுக்கு. இவ்வளோ காலத்து கூட நான் நல்லா படித்து எனக்கு வர பெரு பெரு வைக்கிற எக்ஸாம் ரிசல்ட் சீட்டெல்லாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்களே நம்புவீங்க. இப்படி கஷ்டப்பட்ட பிள்ளை இவ்வளோ காலம் யாரும் தூக்கி விடலே, நாங்கள் தூக்கி இவ்வளவுத்துக்கு அந்த பிள்ளையை படிக்க வச்சுட்டோமேண்டு கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் நல்லா படித்து முன்னுக்கு வருவேன்ண்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவருக்கு அவருக்கு பேர் வந்து பத்மானந்தன் ஃபேமிலி என்ன போட்டிருக்கு ஜெர்மனியில் இருக்கிற சார் தானே? ஆனால் இலங்கையில் இந்த குடும்ப சட்டியில் இருந்து உலக காலம் வசித்தவர். ஆனால் இப்போ ஜெர்மனியில் நிற்கிறார். அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க அது ரூபன் 25 காசு 25 நிதிதாரன், நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் பொதி கொஞ்சம் வேண்டிட்டு அவங்கள்ட்ட செலவுகளுக்கும் கொஞ்சம் வேணும் தானே, அப்போ அவங்கள கேளுங்க, அப்படி இல்லையென்றதான நீங்கள் பொதியே வேண்டி கொடுங்கோன்னு சொல்லிச்சினோம் 25 ரூபாக்குமே. அப்போ நான் சொல்லியிருந்தேன், நான் சரி நான் ஜோதிச்சு இருந்தாலும் நான் முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொன்னால் சரி அப்படி என்ன மாதிரி வேறு ஒன்றுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு அந்த ஹெல்பிங் வீடியோவிலே நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிட்டு போனான், எங்களுக்கு கொஞ்சம் உறவுகள் இருக்கணும், கண்டிப்பாக நாங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்ன்றாலும் கண்டிப்பாக நான் செய்வேன் என்று. சரிதானே தங்கச்சி? அப்படியே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு அந்த டியூஷன் காசுக்கு கூட நான் ஒரு சில பேரோட வந்து கதைச்சிருக்கிறேன், அதுவும் கண்டிப்பாக நான் சொன்னால் அவங்க லோமன்னா சொல்லுவாங்க, மறக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த காணியை வந்து பிடிச்சி அடையுங்க, உங்களுக்கு நோமெல்லாம் ஒரு கொட்டில் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம். சரிதான், நான் ஒரு சில பேரை கதைச்சிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா கணக்கே கயிற்சி கொள்ளையில் உண்மையில மழை இருட்டு கொண்டது புத்தகம் வந்து நார்மலாக வீடியோவில் வந்து உங்களுக்கு தெரியும், வீடியோவில் இருக்குது தானே புத்தகவாய்க்குவல்லேருந்து எல்லாம் எடுத்து இருக்குது. நோமலாக ஒரு புத்தகவாய்க்குவல் உடுப்போல்லேருந்து நிறைய உடுப்போல் இருக்குது தானே, நீங்கள் புத்தகம் மட்டும் நோமலாக எடுத்து காட்டுங்க. வடிவாக இருக்க கொண்ட மாதிரி இருக்குது முறவுகள் என்ன அது உவாவே செலக்ட் பண்ணவா? மழை நேரங்களில் ஒரு குடையும் வேணுமென்ற கணிச்ச குடையும் ஒன்று எடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் புத்தகவாய்க்கு அப்போ தங்கச்சிக்கு என்ன சந்தோஷமா? புத்தகே காணுமா? அது என்ன குடை என்னது கெடுத்தீங்க? வெயிலத்துக்கு கொண்டுலாம் எடுத்து அவங்களுக்கு தெரியும் தானே, அவங்கள விருப்பமானதை கூட்டிக்கொண்டு தான் எடுத்தது. அப்போ நாங்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடாது. சரி, அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெர்மனில் இருக்கிற பத்மானந்தன் குடும்பத்துக்கும் வந்து என்னூடாக ஒரு சில ஹெல்ப்பை வந்து நீங்கள் பண்ணினதுக்கு மனமார்ந்த ஒரு எங்கண்ட குடும்ப சார்பாக நாங்கள் ஒரு நன்றியுண்டு இந்த இதில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோமே. அதே தான், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இரண்டு குடும்பங்களுக்கும். உண்மைக்குமே அந்த இரண்டு குடும்பங்களும் நீரோடி காலம் நோய் நொடியன்று சுகமாக வாழ எங்களுடைய ஆசீர்வாதம் ஒன்றைக்கு. அதோடு தான் கண்டிப்பாக நாங்கள் வந்து நிறைய நாங்கள் ஏற்கனவே நல்லா மனசார நல்லா நொந்துவே கஷ்டமாக இருக்கேக்க நாங்கள் நல்லா வந்து மனசை கஷ்டப்படுத்தி நாங்கள் ஒரு சில வாரத்தில் வந்து நாங்கள் கேட்கக்கூடாது. நோக்கடிச்சு தங்கச்சி என்னென்ன தனியாக தெரியுறீங்கள், அப்பா பிரிஞ்சு இவ்வளோ காலம் மட்டும் நாங்கள் முதலெல்லாம் சொல்லியிருப்போம். அதனால் நான் வந்து நிறைய கேள்விகள் நான் கேட்க விரும்பலை, என்ற நிலைமை எனக்கு நல்லா தெரியும் பண்ணபடியா. சரி, நாங்கள் இதோடு நாங்கள் எங்கள் வீடியோ வந்து நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். இது இந்த கருத்துக்களை மறக்காமல் ஒவ்வொன்றையும் கமெண்ட் பண்ணுங்கோ. பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில உறவுகள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமென்று சொன்னால் என்ற நம்பரை வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன். நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய வேணுமோ அவ்வளோ அதையும் கொடுக்கலாம். இதோடு நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். பாய்.